இலங்கையினுடைய முதற்தர விளையாட்டு இணையதளமான ThePapare.com இன் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தென்னாப்பிரிக்க அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்திய முதல் ஆசிய அணியாகவும் மூன்றாவது சர்வதேச அணியாகவும் வரலாறு படைத்த இலங்கை அணி டி ட்வெண்ட்டி அரங்கில் சாதனைக்கு மேல் சாதனை படைத்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி பூட்டானின் டிரான்ஸ்போர்ட் யுனைடெட் கழகத்துக்கு எதிராக இலகு வெற்றியை பதிவு செய்த கொழும்பு எஃப்சி கழகம் உள்ளிட்டவை இந்த வார விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன. சுற்றுலா இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இறுதியான டெஸ்ட் போட்டி கடந்த வாரம் போர்ட் எலிசபெத் மைதானத்தில் ஆரம்பமாகியது. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் தொடுபடுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸ்க்காக 222 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக குயின்டன் டிகாக் 86 ஓட்டங்களையும் ஏடன் மார்க்ரம் 60 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர். பந்துவீச்சில் விசப் ஃபெர்னாண்டோ மற்றும் கசுன் ராஜித் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் தனஞ்சடி சில்வா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 154 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டமாக நிரோஷன் டிக்வல்ல 42 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் ரபாடா 4 விக்கெட்டுகளையும் ஒலிவியர் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 68 ஓட்டங்கள் முன்னிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி 128 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதில் தென்னாப்பிரிக்க அணி சார்பில் அணித்தலைவர் டுப்ளசிஸ் ஆட்டமிழக்காது 50 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் சுரங்க லக்மால் 4 விக்கெட்டுகளையும் தனஞ்சடி சில்வா 3 விக்கெட்டுகளையும் கசுன் ராஜித 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனையடுத்து 197 என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி கொசல் மெண்டிஸ் மற்றும் ஓசத் ஃபெர்னாண்டோவின் 163 ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தின் துணையுடன் வெறும் 2 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளால் மகத்தான வெற்றியை பெற்றதோடு தென்னாப்பிரிக்காவை அதன் சொந்த மைதானத்தில் வைத்து வீழ்த்திய முதல் ஆசிய அணியாகவும் மூன்றாவது சர்வதேச அணியாகவும் வரலாற்று வெற்றியை முத்திரை பதித்தது. இதன்போது இலங்கை அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக குசல் மெண்டிஸ் ஆட்டமிழக்காது 84 ஓட்டங்களையும் ஓசத் ஃபெர்னாண்டோ 75 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். இப்போட்டியில் ஆட்டு நாயகனாக குசல் மெண்டிஸ் தெரிவு செய்யப்பட்டார். தொடரின் நாயகனாக இத்தொடரின் அதிக ஓட்டங்களை குவித்த குசல் ஜெனித் பெரேரா தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை கிரிக்கெட் அணியின் வரலாற்று சிறப்பம்சங்களை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட்டின் முதலாவது நூதன சாலை கடந்த வாரம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் அணியின் மகத்தான சாதனைகள் மற்றும் பெருமைகளை எடுத்துக் கூறும் வகையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த நூதன சாலையில் இலங்கை அணி டெஸ்ட் அந்தஸ்தினை பெற்றுக்கொண்ட நாள் முதல் இன்று வரை கைப்பற்றிய அனைத்து வெற்றி கண்ணங்கள், சாதனை வீரர்களின் புகைப்படங்கள், வீரர்களினால் கையொப்பமிடப்பட்ட பந்து மற்றும் துடுப்பாட்ட மட்டைகள் உள்ளிட்ட பல அரிய விடயங்கள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியக திறப்பு விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ, இலங்கை ஒருநாள் மற்றும் டி ட்வெண்டி அணியின் தலைவர் லசித் மாலிங்க, இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான 17 பேர் கொண்ட இலங்கை குழாம் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டுள்ள குழாத்தில் லசித் மாலிங்க தலைவராகவும் நிரோஷன் திக்வல்ல உப தலைவராகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். உள்ளூர் கழக மட்ட போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தியிருந்த இளம் வீரர்களான அவிஸ்க ஃபெர்னாண்டோ, ஏஞ்சலோ பெரேரா, பிஎம்எல் பெரேரா, ஓசத் ஃபெர்னாண்டோ, கமிர்ந்த் மெண்டிஸ் ஆகியோருக்கு இலங்கை குழாத்தில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒபிள் தரங்க, குசல் ஜெனித் பெரேரா, குசல் மெண்டிஸ், தனஞ்சடி சில்வா, திசர பெரேரா, இஸ்ரோ உதான, விஸ்வ ஃபெர்னாண்டோ, கசுன் ராஜித் ஆகியோர் இலங்கை குழாத்தில் பெயரிடப்பட்டுள்ள ஏனைய வீரர்கள் ஆவார். இதேவேளை நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளரான அகில தனஞ்சவின் பந்துவீச்சு பாணியானது சரியானது என சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது. இதன்படி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இலங்கை குழாத்தில் அகில தனஞ்சவுக்கு வாய்ப்பளிக்க தெளிவுக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்விரு அணிகளுக்கிடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதலாவது போட்டி எதிர்வரும் 3 தேதி ஜோகனஸ்பர்கில் ஆரம்பமாக உள்ளது. அயர்லாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோது 3 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரின் இரண்டாவது போட்டி கடந்த சனிக்கிழமை டெஹ்ராடோனில் நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 278 ஓட்டங்களை எடுத்து உலக சாதனை படைத்தது. அவ்வணி சார்பில் ஹஸ்ரத் அல் ஹசாய் அதிரடியாக விளையாடி 162 ஓட்டங்களையும், ஒஸ்மான் கானி 73 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். இதனையடுத்து 279 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 84 ஓட்டங்களால் தோல்வியை தழுவியது. குறித்த போட்டியில் ஆட்ட நாயனாக அதிரடியாக விளையாடிய ஆப்கானிஸ்தான் வீரர் ஹசரத் அல் ஹசாய் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மூன்றாவதும் இறுதியுமான டி ட்வெண்ட்டி போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணி 32 ஓட்டங்களால் அபார வெற்றி ஈட்டியது. இப்போட்டியில் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷித் கான் 27 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்.
இதில் தொடர்ச்சியாக 4 பந்துகளில் 4 விக்கெட் வீழ்த்தி T20 கிரிக்கெட் போட்டிகள் வரலாற்றில் தொடர்ந்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற உலக சாதனைக்கு சொந்தக்காரரானார். இதன்படி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை ஆப்கானிஸ்தான் அணி 3-0 என கைப்பற்றியது. கொழும்பு எஃப்சி மற்றும் பூட்டாடிய டிரான்ஸ்போர்ட் யுனைடெட் கழகத்துக்கு இடையிலான ஆசிய கால்பந்தாட்ட கூட்டு சம்மேளன கிண்ண முன்னோடி சுற்று முதலாம் கட்ட போட்டிகள் கடந்த வாரம் கொழும்பு குதிரை பந்தயத்திடல் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியின் ஆரம்பம் முதல் ஆக்ரோஷமாக விளையாடிய கொழும்பு எஃப்சி கழகத்திற்கு இளம் வீரர் முகமது ஆகிப் 3 கோல்களை போட்டு உற்சாகத்தில் ஆழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து திருமூர்த்தி போட்டியின் 26, 76 மற்றும் 87வது நிமிடங்களில் 3 கோல்களை போட்டதுடன் 81வது நிமிடத்தில் ஆசிகுர் ரஹ்மான் மற்றும் 1 கோலை போட்டார். இதே நேரம் டிரான்ஸ்போர்ட் யுனைடெட் கழகத்திற்காக 77வது நிமிடத்தில் நோர்வெல் எஃப்சி கோல் ஒன்றை போட்டு ஆறுதல் கொடுத்தார். இறுதியில் 7-1 என்ற கோல்கள் கணக்கில் கொழும்பு எஃப்சி கழகம் முதலாம் கட்டத்தில் வெற்றியீட்டியது. முதத்தர கழகங்களுக்கிடையிலான டயலாக் ரக்பி லீக் தொடரின் சூப்பர் ரவுண்ட் சுற்று ஆட்டங்கள் கடந்த வார இறுதியில் நடைபெற்றன. சிஎச்என் எஃப்சி கழகத்தை தனது சொந்த மைதானத்தில் எதிர்த்தாடிய நடப்பு சாம்பியனான கண்டி கழகம் 31-13 என்ற புள்ளிகள் அடிப்படையில் அபார வெற்றியீட்டியது. கடற்படை கழகத்துக்கு எதிராக போலீஸ் பார்க் மைதானத்தில் நடைபெற்ற கிடையத்துக்கான ஆட்டத்தில் போலீஸ் கழகம் 34-30 என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றியீட்டியது. வெளிசிறையில் நடைபெற்ற போட்டியில் விமானப்படை கழகத்தை 29-25 என்ற புள்ளிகள் கணக்கில் இறுக்கமான வெற்றியை இராணுவ கழகம் பெற்றது. சுற்றுலா ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. போட்டியில் முதலை துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 126 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து 127 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டமாக கிளான் மேக்ஸ்வெல் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். போட்டியின் ஆட்ட நாயகனாக ஆஸ்திரேலிய அணி சார்பில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய நேதன் குல்டர்னெயில் தெரிவு செய்யப்பட்டார். இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapare.com என்கின்ற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று சொல்லி விடைபெற்றுச் சொல்கின்றோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.